முழுக்க முழுக்க லோக்கியோட படம் தான் இது. ஆனா இது தளபதிக்கான படமே கிடையாது. ஆனா ஒரே விஷயம் சொல்லி ஆகணும், லிப்ல தான் வேற லெவலு. அது ஃபர்ஸ்ட் திரிச்சா அடுத்து தளபதி. ப்ரோ நமக்கு பஸ் எல்லாம் தேவையில்லை ப்ரோ. அவர் படம் வந்தா போதும், படத்தை பார்த்தா போதும். வசூல்ன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அடுத்த படம் வரும், அடுத்த படத்துக்கு வசூல் ரெக்கார்ட் எல்லாம் அவர் தான் உடைக்க போறாரு. அது எங்களுக்கு தேவையில்லை. அவர் மீசி எடுப்பாருன்னா மறுநாளே வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர் வந்ததுமே நான் அப்படி சொல்லலைங்க, இப்படி சொல்லலைங்க, அவரே மலிப்பிட்டாரு. நான் சொல்லுவேன் படம் நல்லா தான் இருக்கு. சிஜி ஒர்க்குக்காகவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த ஹைனா சீக்வன்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. சிஜி ஒர்க்குன்னு ஒரு மெனுக்கிட்டு எடுத்த மாதிரி தெரியுது. சிஜி ஒர்க்காகவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி எடுத்து வச்சு சிஜி ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துல எல்லாம் நம்ம அவரோட ஆட்டிடியூட்லாம் தெரியல, இப்படி பண்றது இந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி சீன்லாம் இல்லாம நிறைய படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு காமன் மேன் இருந்தா எப்படி பண்ணிருப்பாரு, அந்த மாதிரி இந்த படத்துல ரன் பண்ணிருக்காரு. லோக்கி வந்து ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி இந்த படத்தில் இல்லை. நம்ம ட்ரெய்லரில் நினச்சிட்டு வந்திருப்போம் ஏதோ ஒரு ஆள் துப்பாக்கி எடுக்கிறா, ஒரு சைக்கோ கதை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வந்திருப்போம். ஆனால் படம் அந்த மாதிரி ஜானரிலே போவே இல்லை. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் சீனில் லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த கிளைமேக்ஸே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து லீடுக்கும் படத்து, அதாவது விக்ரம் படத்துலேருந்து அடுத்து இந்த படத்துக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸ் ஃபுல்லாகவே கண்டினியூவாக கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த சஸ்பென்ஸே ஓப்பன் பண்ணாங்க. பட் அது நமக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கும் செக்யூரிட்டியாக தான் இருந்தது. இவர் லியோவாக இருப்பார், அந்த அளவுக்கு நம்ம நம்ப வச்சார். இவர் லியோ தான்றது ஆப்போசிட் கேங்குக்கு தெரியும். இருந்தாலும் ஆனால் அவர் அந்த அளவுக்கு நம்ப வச்சார். இவர் லியோ இல்லை, இவர் லியோ இல்லைன்னு கடைசி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே கொண்டு போயிருந்தார். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. கடைசி ஒரு 10 மினிட்ஸில் வந்து அதாவது அவர் இவர் தான் லியோன் அவருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க யாரும் உயிரோட இருக்கூடாது, உயிரோட இல்லைன்றதுனால அவர் சொல்லிட்டாரு. குழந்தை கேரக்டர்லாம் அவர் ஏதாவது ஒரு ஃபேமிலியில் அவர் ஃபேமிலி 4 பேர் எப்படி இருந்தால் அப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதான் சொல்ல வரலாம் நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. திரிஷாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி கில்லி ஆது இந்த மாதிரி திருப்பாச்சி இந்த லைனில் பண்ண படத்துக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலியே அந்த ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சுக்கலாம். கில்லி குருவின்னு பார்க்கும்போது அதை விட லவ் இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே விஷயம் சொல்லி ஆகணும், லிப்லாக தான் வேற லெவலு. அது ஃபஸ்ட்டு திரிச்சா அடுத்து தளபதி. ரெண்டு பேரும் அந்த காம்பினேஷன் அதாவது ரொமான்டிக் அந்த இது பார்க்கும்போது நல்லா இருந்தது. யாரோட ஒர்க்னு சொன்னால் இதில் முழுக்க முழுக்க லோக்கியோட படம் தான் இது. வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கி அவரோட ஜானல் எடுத்திருக்காரு. ஆனால் இது தளபதிக்கான படமே கிடையாது. ரெண்டுமே சொல்லல, அதான் அவர் சொன்ன மாதிரி தான் ரெண்டுமே தான். ஃபர்ஸ்ட் நம்ம தளபதிக்காக இந்த படத்தை பார்க்கணும், அடுத்து கிளைமேக்ஸில் வந்து லோக்கி வந்து ஒரு ட்விஸ்ட் கன்வின் பண்ணிருக்காரு. விக்ரம்ல லாஸ்ட்ல வந்து இதெல்லாம் பேசுவோம்ல, அதை வச்சு கண்டினியூவா பண்ணிருக்காரு. புரியல, யூனிவர்சல்ல ஆட் ஆயிடுச்சு. யூனிவர்சல் ஆட் ஆயிடுச்சு, அதாவது கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல நம்ம எல்சில தெரிஞ்சிடும். டெல்லியை கொண்டு வந்தாங்க, லியம் அந்த மரியம் ஜார்ஜ் அவரையும் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதனால லியோன்றது அதாவது எல்சின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்ல போனா ஜெயிலர் படத்துல இவர் இறங்கி வந்தோடனே நடந்து போற பிஜிஎம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம காமன் மேனா இருக்கும் போது நார்மலா போட்டாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் ஆகி அவர் கண்ட்ரோல் பண்ணாம ஒரு வெறி வெளியே வரும்ல, அப்ப மட்டும் பிஜிஎம் தரமா கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கடி மியூசிக் யூஸ் பண்ணிட்டாங்க, அடிக்கடிக்கெல்லாம் இல்ல, தேவையான இடத்துல மட்டும் மியூசிக் அணி யூஸ் பண்ணிருக்காரு, நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்ச நெகட்டிவ். நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்க தளபதி படமா பாத்துட்டு வராதீங்க. இது வந்து ஒரு காமன் மேன இருந்தா எப்படி, ஒரு காமன் மேனுக்குள்ள ஒரு வெறி இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு படம் தான். தளபதி படமா பாக்காதீங்க, லோக்கியோட படமா வந்து பாருங்க, நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும், ஜெனரல் அடிச்சு முக்கியமா பிடிக்கும். லேகன் பார்த்தா, லேகன் எனக்கு தெரிஞ்சு நான் தளபதி ஃபேன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லன்னு பார்த்தா கொஞ்சம் காமெடி எல்லாம் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸை கரெக்ட் பண்றதுக்கு. ஆனா லோக்கி படத்துல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாரோட ஆக்டிங் தான் ப்ரோ, அதாவது இது வந்து காமன் ஒரு ஃபேமிலிக்கான படம்ன்றதுனால அவங்க ஆக்டர் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட ஓட்டு எப்பயும் ஆசிச்சு தளபதி தான் ப்ரோ, வேற யாருக்கு ப்ரோ? அதுக்கடுத்து பார்த்தா ஆ அர்ஜுனோட அவர் சொல்லவே தேவையில்ல. ஆக்ஷன் கிங் அவருக்கு கொடுத்த பார்ட்டு அவர் பக்காவாக பண்ணிட்டு போயிட்டு இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை, அதை விட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவர் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. அவரோட ஆடிட்டரை கொண்டு வர்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவர் அந்த இதில் அந்த கார்டுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். கமலஹாசன் ஸ்பீச் சொல்லும்போது அதாவது இது பாக்குறவங்க எல்லாருக்குமே விக்ரமோட அந்த கண்டினியூவா தான் தெரியணுன்றதுக்காக அவரோட இதை காமிச்சிருக்கலாம். என்ன யாராவது ஒரு ஆள் இன்னும் அதுல இருந்து ஃபேஸை காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க கியூரியாசிட்டியா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆரம்பத்துல எல்சிவி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆஹா, அதை கடைசி வரைக்குமே கொண்டு வந்தது தான் நல்லதே. யாருக்கும் வெளியே ஓப்பன் பண்ணாம கடைசி ஒரு 1.5 நாளுக்கு முன்னாடி வந்து எல்சிவின்னு சொல்லி யாராவது ட்வீட் போட்டாங்க, அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்க எல்சிவி அதை மைண்ட்ல வச்சுட்டே வராதிங்க. ஃபர்ஸ்ட் வந்து படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு அதுல உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நீங்க காமெடி அதிகமாலாம் இல்ல ப்ரோ. யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. இது லோக்கியோட படம், லோக்கியோட படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அந்த ஜானர்ல எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போனார் படத்தை.
மியூசிக் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒர்க்க பேச பண்ணிட்டாரா அணி அவரோட கடமை என்ன பண்ணுமா எல்லா படத்துக்கும் பண்ற மாதிரி தப்பி ஸ்டார் ப்ரோ அதாவது ஜெயிலர்ல இருந்து நீங்க அதை கொண்டு வராதீங்க அவரு தளபதிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாரு அதாவது நீங்க லோக்கி படமா பார்க்கும்போது ஏன்னா தளபதியோட ஆட்டிடியூட்லாம் அந்த அளவுக்கு இல்ல ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணிருக்காரு பார்க்க நல்லா இருக்கு அதுதான்